வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் தெரி தமிழ். திஸ் இஸ் முகிலா. எனிபடி கேன் குக்கிங், எவராயினும் சமைக்கலாம். அறுசுவைகளும் நம்ம உடலுக்கு எந்தெந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எந்த டேஸ்டையுமே இக்னோர் பண்ணாம எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். புளிப்பு சுவையை பத்தி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த புளிப்பு சுவை நம்ம உடல்ல என்ன சக்தியா மாறுதுன்னு தெரியுமா? கொழுப்பு. ஆமாங்க, கொலஸ்ட்ரால். புளி இலை துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: புளியங்கொழுந்து, நிலக்கடலை, இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், உப்பு. பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம் சேர்த்து சீரகம் வறுபட்டதும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எல்லாம் நல்லா வறுபட்டதும் புளி இலையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை கலர் மாறிடுச்சு. வாங்கணும் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறட்டும். ஆறணுன்னு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை அம்மியில வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான புளி இலை துவையல் ரெடி. அறுசுவையின் அடுத்த சுவையோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Mugila. This is Cooking Theory Tamil. உண்ணும் உணவு உயிரின் உணர்வு. நன்றி. புளிப்பு சுவை நம்ம உடலுக்கு என்ன சக்தியா மாறுதுன்னு தெரியுமா? கொழுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.